Hello all, welcome and welcome back to my channel Aathvi Creations. So இன்னைக்கு நம்ம வந்து drawing and tracing தான் பார்க்க போறோம். இது actually நம்ம measuring அப்பவே பார்த்திருக்கோம். So எதனால இந்த changes பாத்தீங்கன்னா first blouseல வந்து marking பாத்திருப்போம் first partல, second partல back neck design பாத்திருப்போம். So back neck designல போட்ட டிசைனே நான் hand sleevesல வந்து சிம்பிளா தான் work பண்ணனும்னு நினைச்சேன். So கொஞ்சம் உங்களுக்கு வேற மாதிரி காமிக்கலாம் அப்படினு பிளான் பண்ணேன். சோ அதனால தான் வந்து ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி டிரா பண்ணி அதல வந்து எப்படி மெஷர் பண்ணதுல வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ சின்னதா ஒரு மோட்டிவ் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல நானே டிரா பண்ணிக்கிறேன். ஒரு பீகாக் மோட்டிவ். சோ இதுக்கு நீங்க வந்து ட்ரேஸ் பேப்பர் அதெல்லாம் எதுமே இல்லனா பிரச்சனை இல்ல. A4 ஷீட் இருந்தா போதும். சோ இத மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ ஒரு சைடுல மட்டும் டிரா பண்ணிக்கோங்க. சோ அதோட இம்ப்ரஷன் வந்து இன்னொரு சைடு வந்து இருக்கும். சோ அப்படி ஈஸியா நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். இல்லனா கீழ வந்து டிரா பண்ணிட்டு இருக்கும்போது கீழ ட்ரேஸ் பேப்பர் வச்சிங்கனா அதோட இம்ப்ரஷன் வந்து அடுத்த சைடுலயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நான் வந்து ட்ரேஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணல. So free hand la or peacock design vandu motif vandu draw pandren. So indha pencil vandu use pannunga, appo dhaan namakku edhaavadhu mistakes pannalum nama vandu erase pannikalam. ஸோ இது வந்து ஷார்ட் ஸ்லீவு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டிசைன் மட்டும் இருந்தாலே போதும், நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து சொல்ல போனால் மார்க் பண்ணிட்டோம். அந்த மார்க்கிங்கில் எப்படி இந்த மோட்டிஃபை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ எந்த டிசைனாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட ட்ரா பண்ணலாம். இல்லைனா ஈவன் நீங்கள் ப்ரிண்ட் அவுட்ஸ் நெட்டில் இந்த டிசைன் எடுத்து அதை ப்ரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கோங்க A4 ஷீட்டில். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் பேப்பரில் ட்ரா பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் நான் முடிச்சிட்டேன். ஸோ இது பென்சில்லே வந்து நல்லா திக்காக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அதோடய இம்ப்ரெஷன் வந்து அந்த பேக் சைட் பேப்பர்லேயும் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரா நல்லா திக்காக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணால் அதோடய இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கும். ஸோ அது மேலேயே நம்ம வந்து அப்படியே பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிட வேண்டியதான். ஸோ ட்ரேஸ் இல்லைனா இது ஒரு நல்ல மெத்தட். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ஃபியூச்சர் வீடியோவில் வந்து எப்படி ட்ரேஸ் பேப்பர் இல்லாமல் நம்ம ட்ரேஸிங் எடுக்கிறதையும் நான் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பட் இன்றைக்கி வந்து நான் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி தான் நான் கிளாத்தில் வந்து இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு அடுத்த சைடில் வந்து இம்ப்ரெஷனில் வரைய சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும் ரெண்டு சைடும். இல்லைனா ஒரு சைடு சர்க்கிள் ஈவன் சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு சைடு பெருசாக இருக்கும், ஒரு சைடு சின்னதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஒரு சைடு வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ரா பண்ணிடுங்க. அதோடய இம்ப்ரெஷன் வச்சு இல்லைனா ட்ரேஸ் பேப்பர் கூட கீழே வச்சுட்டு நீங்கள் அதோடய அடுத்த சைடை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட பீகாக் மோட்டிஃப் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை வந்து கரெக்டாக அந்த பீகாக் ஒட்டி வெட்டில் ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஸோ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுனால. ஸோ நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே பேப்பரை நீங்கள் ஃப்யூச்சரில் கூட நீங்கள் ட்ரேஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேஸ் எடுத்துட்டீங்க, ட்ரேஸ் பேப்பரை வரைஞ்சிங்கன்னா அது ஃபியூச்சர் யூஸ்க்கு வருமானு தெரியாது. ஆனால் இந்த A4 ஷீட்டில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நம்மளோட மோட்டிஃப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அந்த பீகாக்கோட எட்ஜில் வந்து அந்த ஸ்லீவ்ஸ் அந்த பார்டர் லைன் வந்து பண்ணுற மாதிரி கீழே வந்து நான் வந்து அந்த பேர்ல்ஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணலான்ருக்கேன். எப்போவுமே பீட்ஸ் தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து கரெக்டாக மோட்டிஃப் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்டர் லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும்.
So marker use panni center line draw panikiren. And ippo trace paper vandu vechukiren. Keela vandu trace paper vechittu adukku mela nammal drawing sheet vandu vekkanum. So perusa irukkadanal na pannana trace paper vandu konja paadhiya cut panikiren. So idu used one da, so adanalu cut panikalam tharalama. So correct ah fix pannittu ungalku ni edukudhu appdin thonuchuna neenga vandu pin vachu safety panikonga first, adukapram trace la draw pannunga. So ipa pencil as usual pencil ah use panni neenga andha design mele neenga trace eduthukalam. So ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா ட்ரேஸ் எடுப்பாங்க. இது வந்து one of the method தான் இது. So நீங்க மெஷர்மென்ட்லாம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் सपोज உங்களுக்கு டிசைன் வந்து அட்டாச் பண்ணனும் அப்படினா நீங்க இந்த மெத்தட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So ஷார்ட் ஸ்லீவா இருந்துச்சா இது தாராளமா இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். So நான் ஃபர்ஸ்ட் நான் பென்சிலே டிரா பண்ணிக்கிறேன், டார்க்கன் பண்ணிக்கிறேன். So கொஞ்சம் பொறுமையா எல்லா இடத்துக்கும் நீங்க வந்து டிரா பண்ணிட்டீங்க அப்படினா ட்ரீஸ் அழகா விழும். So அவ்வளவுதான், நம்ம பின் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே டிரா ஆயிருக்கும். கரெக்ட்டா வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து டிரா ஆயிருக்கும். டிரா பண்ணிருக்கோம், கொஞ்சம் லைட்டர் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. So அந்த டிசைன் பாக்கும்போது ஃபுல்லா பாக்கும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது. So அந்த எண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்லீவோட பார்டர்ஸ் வந்து வரும். So avladha friends, try panni paarenga. Indha video ungalku pidichirundha unga friends and family ku share pannunga. Marakkama subscribe pannunga. Thank you so much for watching.